வணக்கம். இப்போ பால்கோவா எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 லிட்டர் பால், 100 கிராம் ஜீனி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த பாலை இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் தான் கீழே பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் அந்த குக்கரில் காய்ச்சிறேன். இதை காய்ச்சி ஒரு மணி நேரமாக தான் ஆகும். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாலை காய்ச்சி. நல்லா பால் இப்படி பொங்கி வரவும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா வத்தணும். இப்போ 1.5 லிட்டர் பாலையும் இந்த மாதிரி நல்லா வத்த இப்படி காய்ச்சியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சீனியை போடுதேன். சீனியை போட்டு நல்லா இன்னும் கிண்டணும். கொஞ்ச நேரம் கிண்டியாச்சுன்னா பால்கோவா இருக்கு. இப்போ பால்கோவா இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிடுச்சு. இந்த நல்லா ஆகிடுச்சு. இதை எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் ஆறுனா நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சத்தான சுவையான பால்கோவா ரெடி. இந்த வீடியோ கிருஷ்ண ஜெயந்திக்காண்டி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.